it again. Hi, hello friends. இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி screenல பாத்திருப்பீங்க நம்ம இருந்த ஒரு full screenல color blink effect உள்ள ஒரு full screen whatsapp status video நம்ம எப்படி edit பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோ நீங்க up to end வரைக்கும் கொஞ்சம் கூட skip பண்ணாம பாருங்க. இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல இருந்து edit பண்ண போறோம். ஓகேங்களா? ஒன்னு அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். இன்னொரு வந்து இன்ஸ்டா டாப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம் friends. ஓகேங்களா? ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூடவே இந்த பெல் ஐக்கன் அழுத்திங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குன்னே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஜாயின் பண்ணாத கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி இங்கே போஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா டுட்டோரியலாக போஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நிறைய வீடியோ எடிட் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹச்டி குவாலிட்டி நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்டான முறையில் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நான் வந்து புதிதாக மூவி எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஹச்டி, இல்லைனா உங்களுக்கு எதாவது பார்க்குற மாதிரி ஹாலிவுட் மூவி எதாவது இருந்துச்சுன்னா லிங்க், அது வந்து நாங்கள் வந்து நல்ல மூவியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம்னா ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடிட் பண்ணோம். அதை வந்து நம்ம முதல் ஆப்பை வந்து நம்ம பார்ப்போம். மொதல் ஆப் வந்து இன்ஸ்டாட் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டாட் ஆப் ப்ரோ வெர்ஷன் வந்து ஆல்ரெடி நான் டெலிகிராமில் வந்து நான் அப்லோட் இது போஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ வெர்ஷனு இப்போ இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து வீடியோ வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் இந்த வைக்கணும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் எடிட் பண்ண போகிற வீடியோ வந்து இந்தா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துனா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீ கேன்வாஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து சைடிலெலாம் இந்த மேலே மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் நோ ஃப்ரேம்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நோ ஃப்ரேம்னு கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வெளியே எங்கேயாவது இந்த இதே மாதிரி இந்த இது வரைக்கும் இது இதாக வீடியோ வரைக்கும் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் பார்டர் வருது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படி கிராப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணோம்னா இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதில் போயிட்டு இப்படியே வந்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு நிறைய எஃபெக்ட் இருக்குது. இதில் என்ன எஃபெக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா பிளிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா பிளிக். ஓகேங்களா? இதுதான் பாருங்கள், இதை ப்ளே பண்ணி பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட் இல்லை. ஆ, ஃப்ளாஷ் ஃப்ளாஷுங்கிற எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற நான் வந்து வால்யூம் குறைச்சிக்கிறேன், ஏன்னா சாங் ப்ளே பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு மேலே சேவ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி சேவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1080p வச்சுக்கிறேன், வச்சுட்டு சேவ் கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து லோட் ஆகி முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகி முடிச்சிச்சு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா சரி இந்த மாதிரி சேவ் ஆகி முடிச்சா உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் ரெண்டாவது ஷேப்புக்கு போவோம். இந்த மாதிரி பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி அலைட் மோஷன் ஆப் இல்லைனா அதுவும் டெலிகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இது ஜாயின் பண்ணி டவுன் பண்ணிங்க. டெலிகிராம் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன், ஏற்கனவே எடிட் பண்ணது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூ ப்ராஜெக்ட் இடத்துல உங்கள் பேர் எதாவது டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து கைன்மா ஸ்டாப்பில் வந்து இது மாதிரி எடிட் பண்ணி போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னா பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வரும், ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வராது. அதுக்கு என்ன காரணம், அதில் வந்து ரேஷியோ வந்து நம்ம வந்து 9:16 தான் எடிட் பண்ணியிருப்போம். 9:16 ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மியான சைஸில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா லாஸ்ட்டாக பென்சிலை கேன கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் 60x 100 1280 வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, ஜாயினில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அன்ஜாயின் எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை ஜாயின் பண்ணும்போது இங்கே ரெசல்யூஷன் மாற்ற தான் அடிக்கடி இங்கே மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போங்க ஃப்ரெண்ட்ஸ்.
போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் சில நேரத்தில் வந்து வீடியோ வந்து சப்போர்ட் ஆகுது, ஏன்னா 1080p அதுக்கு 720 இருந்தால் தான் அதில் இம்போர்ட் பண்ண முடியும். 1080p இருந்தால் அதில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் போய் டேரக்ஷன் வந்து நம்ம ஆங்கிள் வந்து மாற்றோம், -90 டிகிரி கரெக்டாக வச்சுட்டு, கரெக்டாக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 90 டிகிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் இன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கல உங்களுக்கு தெரியும், ஜூம் ஆகலே தெரியும். இது போதுன்னு நினச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் சவுண்டை வந்து குறைச்சிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் இப்போ இந்த யூஸ் பண்ணுற இந்த எஃபெக்டோட லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் போயிட்டு இது வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க, வச்சுட்டீங்களா? வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு இது வந்து முன்னாடி கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து இது என்ன பண்ணுங்கள், அந்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்னு இருக்குல்ல ஒப்பாசிட்டி, அதில் போய்ட்டு லைட்டன் இருக்குல்ல அதில் போய் ஸ்க்ரீன் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் வந்து உங்களை இதாக ஷோ ஆக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது வீடியோவில் வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து நீங்கள் 60p வச்சுருக்கேன், அதாங்க நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு குவாலிட்டி வந்து ஹையில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வச்சா தான் உங்களுக்கு நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லா தெரியும். இதை வந்து இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து இங்கே மாற்றிடாதியே, 265 மாற்றிடாதியே. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துனா எக்ஸ்போர்ட் என்ன கொடுத்து இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா லோட் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா லேட்டாகும். அதனால் வீடியோ லென்த் ஆகும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? அதனால் லோட் ஆகி முடிச்சு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து லோடாகி முடிச்சிச்சு. லோடாகி முடிச்சுன்னா உங்களுக்கு இந்த வெளியே வந்துடுற மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சில ஃபோனில் வந்து இங்கே சேவ் டு கலர்னு உங்களுக்கு பாப்அப் பண்ணி வரும். ஓகேங்களா? இது வந்து லேட்டஸ்ட் வீடியோ வெர்ஷன்னால உங்களுக்கு இப்படி வருது. இதில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சேவிங் டு கேலரின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உங்கள் சேனலில் இல்லைன்னா சரி உங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கணும்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோ பாண்டா கம்ப்ரஸர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும்னா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இதில் நல்லா தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டிங்கான வீடியோ டியூட்டோரியல் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.